அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி, ஈஸியாக வந்து 30-40 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது வந்து விசேஷ வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரை சூடு பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நெய்யில் ஊற்றி செய்கிறதுனாலும் செய்யலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து கரம் மசாலா ஐட்டம், கொஞ்சமாக பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, பிரியாணி இல 2, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 லவங்கம், அப்புறம் வந்து மராத்தி மொக்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப தீஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணி வந்து கசப்புத்தன்மை கொடுத்துடும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். அதாவது பிரியாணிக்கு வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஃப்ளேவருக்காக நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இந்த பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா வதக்கிறப்ப வெடிக்கும், அதனால கொஞ்சமாக கீறி போடுங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா ஐட்டம்ஸ், அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி, இது வீட்டில் அரைச்சது தான். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு போடுற மசாலா ஐட்டம்ஸ். நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம், கருக விட்டுடக்கூடாது, தீஞ்சிடுச்சுன்னா கசக்கும். அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக பெரட்டி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம் உடனே. இப்போ நான் வந்து 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் அப்படின்னாலே நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. 3 நிமிஷமாவது வதக்கணும். இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா தழை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் வதங்கினதுக்கப்புறம் அது இருக்க இடமே தெரியாமல் போயிடும். நல்லா தைரியமாக ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அடுத்ததாக நான் காளானை வந்து 1 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன், இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த காளானையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கணும் 3 நிமிஷம். அது இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து காளானில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க, காளானை உடைக்காமல் வதக்குங்க. நம்ம எவ்வளோ தூரம் பொறுமையாக வதக்குறோமோ பிரியாணி வந்து அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிறதுக்கு மினிமம் வந்து 20 மினிட்ஸ் எடுத்துக்கும், பட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், ஊற வச்சு கழுவிட்டேன். இப்போ இதை நாம் சாப்பாட்டில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறின அரிசி தான். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளருங்கிறது தான் வந்து பாஸ்மதி அரிசிக்கான அளவு. இப்போ நான் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் உடனே வந்து குக்கர் மூடி போட்டு மூட போகிறது கிடையாது. இப்போ ஃப்ளேவர்லாம் செக் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ லேசாக கொதிச்சு வந்த உடனே 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து தயிர் ஆட் பண்ண கிடையாது, ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக புளியணும். நான் எப்பவுமே தயிர் ஆட் பண்ண மாட்டேன், பட் எலுமிச்சம்பழமோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வந்து அரிசியை உதிரி உதிரியாக வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடணும். அப்படியே விட்டோம் அப்படின்னா மேலால் முதங்கும் காளானெல்லாம். இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் காளானை தள்ளி விட்டீங்க அப்படின்னா நல்லா வேகும் காளான். இப்போ நல்லா தள்ளி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நான் வந்து 3 விசில் விட போகிறேன். முதல் விசில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறம் 2 விசில் வந்து லோ ஃப்ளேமில் விடலாம். விசில் வரட்டும்.
இப்போ விசில் வந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கலை, சூப்பரான ஃப்ளேவரில் இருந்துச்சு. இப்போ வந்து நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த பிரியாணியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இது, லஞ்ச் டின்னர் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் விஜீஸ் கிச்சனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எளிய சமையல்களின் ஒரு தொகுப்பு.